மனைவி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கணவரே அவரை அடித்து கொலை செய்ததாக சகோதரி குற்றம் சாட்டியுள்ளார். நடந்தது என்ன? மயிலாடுதுறை அருகே அனந்தநல்லூரை சேர்ந்தவர் 32 வயதான புதுமலர் செல்வி. இவருக்கும் திருவாரூர் மாவட்டம் அன்னியூரை சேர்ந்த 40 வயதான குருமூர்த்திக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் திருமணமானது. இவர்களுக்கு குழந்தை இல்லை. கூலித் தொழிலாளியான குருமூர்த்தி மதுவுக்கு அடிமையானவர். தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை காலை தான் வசித்து வந்த அன்னியூரில் உள்ள கூரை வீட்டில் புதுமலர் செல்வி தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த பாலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவர் குருமூர்த்தியிடம் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே புதுமலர் செல்வியை குருமூர்த்தியும் அவரது பெற்றோரும் வரதட்சணைக்காகவும் குழந்தை இல்லாததாலும் கொடுமைப்படுத்தி கொலை செய்து விட்டதாக அவரது சகோதரி குற்றம் சாட்டியுள்ளார். மாமியா மாமனாரு புருஷன் மூணு பேரும் வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு இருந்ததுல மாமியா வந்து நீ வரடி செருக்கி நீ புள்ள பெக்காதவ வரடி செருக்கி வரடி செருக்கின்னு எங்கள் அக்கா வந்து குத்தி குத்தி காட்டிய தினமும் அடு வைப்பான். புருஷன் வந்து 500 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்தா 100 ரூபா தான் வீட்டில் கொடுப்பான். தினமும் குடி குடிச்சு விட்டு வந்து மோடி முட்டி தனமாக அடிப்பான். நைட்டு 9 மணிக்கு என் அக்கா பையன்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை போட்டு அடிக்கிறாங்கடா என்னை போட்டு திட்டுறாங்கடா என்னை வந்து காலையில் அழைச்சிட்டு போடான்னு சொன்னது. சரி சித்தி நான் காலையில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னான். வீடே காலையில் என்ன நடந்ததோ அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா செல்லெல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க. செல்லு இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தா செல்லு பொண்ணு நம்பருக்கு போய் போட்டு ஃபோனு போக மாட்டேது. காலையில் வந்து 6 மணிக்கு எங்கள் அக்கா செத்துட்டான செய்தி தான் வருது எங்களுக்கு. என்ன நடந்தது? ஆனால் 3 பேர் அடிச்சு தூக்க மாட்டி விட்டாங்க. ஆனா சின்னோண்டு ஊடு தான் எக்கா வந்து வளர்த்தி. திருமணமாகி 7 ஆண்டுகள் நிறைவடையாத நிலையில் புதுமலர் செல்வி மரணம் அடைந்ததால் RTO விசாரணையும் நடந்து வருகிறது.